மாஸ்டர், இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் போர்டு பின்னாடி வச்சிருக்கோம். அதுல சில கேள்விகள் இருக்கும். எடுங்க. வாட் இஸ் எ கலா மாஸ்டர்ஸ் ரியல் ஏஜ்? தப்பு இல்ல. அதாவது இந்த மார்ச் வந்தா 50 தொடறேன். ஓகே. வாட் இஸ் எ கலா மாஸ்டர் ஃபுல்லா? என்ன ஃபுல்லு? நேம், ஃபுல் நேம், ஒன்லி கலா, ஜி கலா. ஓகே, ஜி கலா. Did Kala Master go to? என்ன go to college? ஐயோ, என் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணதே காலேஜே போல. ஏன்னா ஃபுல்லாகவே டான்ஸ் போனேன். ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு காலேஜ் போகணும் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். வித்யுத் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் ஃபாரினே போகணும்னு சொல்கிறான். அது மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நான் ரொம்ப யூஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது அந்த யங் ஏஜை வந்து நான் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அது வேஸ்ட் பண்ணதை நான் பண்ணல, ஏன்னா நான் அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதை ஒர்க்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், ஹூ இஸ் கலா மாஸ்டர்ஸ் ஃபேவரட் டான்சர்? சரோஜ்கான் மை ஃபேவரட். ஆர்டிஸ்டா இருந்ததுன்னா பானுப்ரியா, பட் இப்போ வந்து சிம்ரன் ரொம்ப. டு யூ கலா மாஸ்டர் ஹாவ் என்ன? ஹாவ் ஹாவ் எ டாட்டூ? ஆஃப் கோர்ஸ். இதுல என் பையன் பேர் இருக்கு. ஓகே, வித்யுத். ஓகே, ஒரே ஒரு டாட்டூ மட்டும் காமிக்க முடியல, பிளவுஸ் போட்டிருக்கேன். இங்க விநாயகர், யாருமே போடாத டாட்டூ இங்க ஒன்று வச்சிருக்கேன். அது வேணா போட்டோ அனுப்புறேன். எங்க அம்மா, ஓகே, மை மதர் டேட்டூ. இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. டேட்டூ ஆளுங்களும் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் உங்க அம்மா போட்டோ பண்ணதில்லைன்னு. நான் சொன்னேன், அம்மா கண்ணை கொஞ்சம் மிஸ் பண்ண, இதில் தான் பண்ணேன் நான், பேங்காக்ல தான் பண்ணேன், ஏன்னா அங்கேதான் பெஸ்ட்ன்னு சொல்லி. பண்ணும் போதும் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பண்ணாத கொஞ்சம் அழுக்கு போச்சுன்னா கூட லைஃப் லாங் அது நல்லா இருக்காது. நான் சொன்னேன், இல்லை என் மனசு இருக்கு, அந்த மனசில் அந்த பையன் பண்ணிடுவான் அப்படின்னு. அவ்வளோ அழகா நேச்சுரலா சிரிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இதுன்னா எங்க அம்மா தான் எனக்கு உயிர். அம்மா பத்தி ரெண்டு வார்த்தை பேசினா கூட எப்ப எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் அழுதுருவேன் அந்த மாதிரி. ஸோ இந்த டேட்டூல அம்மாவை எப்பயுமே என் கையில பத்தி நினைக்கிற போது அவங்களோட எந்த விஷயம் உங்களோட ரொம்ப மனசுல எப்பவுமே இருக்கும்? அவங்க கிட்ட கத்துக்கிட்டது தைரியம். ஏன்னா 7 பொண்ணு இருந்துட்டு ஈரோட்ல இருந்தவங்க 7 பொண்ணை வச்சு சென்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாம தைரியமா வளர்த்து கொடுத்து வாழ்க்கைனா ஸ்ட்ரெயிட்டா தான் போகணும்னு கத்து கொடுத்த ஒரு தைரியமான ஒரு பெண்மணினா எங்க அம்மாவை தான் நான் சொல்லுவேன். யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. இதே என்ன ஷூட்டிங்க்கு 2 மணிக்கு இப்ப முடிச்சுட்டு வந்தாங்கன்னா பேசாம இருப்பாங்க. இதே ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா சுத்திட்டு லேட்டா, நான் அப்பல்ல பிருந்தா தான் அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி லேட்டா வந்தான்னு வச்சுங்க, அப்ப இங்க இருந்து கரண்டி பறக்கும் அந்த மாதிரி ஸ்டேட். சோ அது மாதிரி சான்ஸே இல்லை. சோ அதனால டாட்டூ வந்து ஏதோ என் மனசுல தோணுச்சு, எங்க அம்மாவை என் கையில இருக்கணும்னு அதுல போட்டேன். சோ நைஸ் மாஸ்டர். டு யூ கலா மாஸ்டர் சிங்? ஐயோ, சான்ஸே கிடையாதுங்க. நாங்க கத்தி 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 தொண்டை ஆம்பளை குழந்தை ஆம்பளை வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. சோ எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் என் பையனுக்கு நான் கத்து கொடுத்தேன். சோ ரொம்ப பாட்டு பிடிக்கும், நான் பாட மாட்டேன். ஹூ இஸ் கலா மாஸ்டர்ஸ் இன்ஸ்பிரேஷன்? அஃப்கோர்ஸ் மை மதர். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. மதர் தான் நான் ரொம்ப, அவங்கள பார்த்து தான் நான் ரொம்ப இதாக இருந்தேன். அண்ட் மை ஃபாதர். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலைஞர் அண்ட் எம்ஜிஆர் சார். ஹூ இஸ் கலா மாஸ்டர்ஸ் ஃபேவரட்? திருப்பியுமா? இது ஒரு இன்னொரு ஒரு ஃபேவரட் பர்சன். பர்சன் பிடிச்ச பர்சன் என் பையன். உங்க கணவர் சண்டை போட போறாரு? இல்ல, சொல்ல மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்ல, அவருக்கு தெரியும், ஏன்னா பையன், அவருக்கும் பையன் தான் உயிர், எனக்கு பையன். இருக்கிற வரைக்கும் அம்மா அம்மா இருந்தோம், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாவே இப்போ வந்து சன் பையன் தான் எனக்கு. சரி, நம்பர் டூல? நம்பர் டூல, நம்பர் டூ அஃப்கோர்ஸ் மை ஹஸ்பண்ட். அவரை பத்தி சொல்லுங்க மாஸ்டர். அவர் எப்படின்னா, ஆக்சுவலி வந்து இப்போ இருக்கிற காலத்துல புருஷன் முன்னாடி போவான், பொண்டாட்டி தான் பின்னாடி வரணும். அப்படி இருக்கிற அந்த ஆண் ஒரு இருக்கிற காலத்துல ஒரு போன் எடுத்தா கூட என்ன பண்ணுவாரு, எடுத்து யா நான் கலாமாஸ்டர் ஹஸ்பண்ட் பேசுறேன்னு சொல்லுவாரு. நான் மகேஷ் பேசுறேன்னு சொல்ல மாட்டார், எஸ் நான் கலாமாஸ்டர் ஹஸ்பண்ட் பேசுறேன் அப்படின்னு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து. ஏன்னா அது வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம நான் எல்லாம் வந்து லேட் மேரேஜ் ஆனனால எனக்கு வந்து அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஒரு, அதாவது நான் என்ன நினைக்கிறோம் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கறது வந்து அவரு தான். அதனால கண்டிப்பா நான் ஃபேவரட் சொல்லியே ஆகணும்ல. அது இல்லாம என்ன, அவருக்கு வந்து வாழ்க்கையில ரெண்டே பேர் தான், ஒன்னு பொண்டாட்டி அப்புறம் குழந்தை, வேற வாழ்க்கையில அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. சோ சோ நைஸ்.
எனக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட தூங்க மாட்டேன். அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் சாப்பாடு. என்னோட சிஸ்டர் எல்லாம் வந்து நான் மிஸ்வால் பண்ணும் போதும் ஏய் இந்த கொஞ்சம் சாப்பிடுறி, எனக்கு கிட்டத்தட்ட 600 டான்சர்ஸ் வச்சு பண்ண காலேஜ் பசங்களாம் வச்சு அந்த பாட்டை முடிச்சுட்டு அந்த பாட்டை போய் காமிச்சு சக்சஸ் ஆனோன்னதான் அந்த ஒரு வாய் சாப்பாடு போடுவேன். ஸோ நைட்டாக இருந்தாலும் சரி, டேன்சர் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் அதை முடிச்சாதான் எனக்கு ஃபுல் இது. ஸோ எப்பயுமே ஹார்ட் ஒர்க் இஸ் அ சக்சஸ். எப்பயுமே உண்மையாக உழைச்சோன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். நான் எப்பயுமே வாழ்க்கையில் டவுனே ஆக மாட்டேன். அப்படி டவுன் ஆனால் கூட 1 hour தான் நான் அப்படியே போவேன் தவிர திருப்பி எதுக்கு நான் டவுன் ஆனோ? எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான் தைரியம், 2 கை கால் கொடுத்துருக்கான். கை கால் இல்லாதவங்களாம் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில். நான் உடனே எந்திரிச்சிருவேன். மற்றவங்கெல்லாம் அப்படியே டிப்ரெஷன் போயிடும், நான் போவே மாட்டேன். அது 1 hour தான் அந்த ஃபீல் பண்ணுவேன் தவிர அதுக்கப்புறம் சரி.